Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்னைக்கு கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணி ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்டையை யூஸ் பண்ணி தான் இதை செய்ய போகிறேன். லாங் சைஸ் நோட்டோடைய அட்டை எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே தாயம் விளையாடுறதுக்காக கட்டம் போட்டு வச்சுருக்கோம். கார்ட்போர்டு எல்லாம் காலியாயிருச்சு, வெளியே போயும் வாங்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்க அட்டை கேலண்டர் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நோட்புக் கார்ட்போர்டை ஒயிட் ஷீட் வச்சு ரேப் பண்ணிக்கிறேன். கேலண்டரை ஈக்குவலாக டிவைட் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கேன். கட்டர் வச்சு இதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இந்த கேலண்டர் அட்டை 10 சென்டிமீட்டருக்கு இருக்குது. நடுவில் 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு சைடில் 0.25 சென்டிமீட்டருக்கு ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை யூ ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். இதை கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டேன். இதை வச்சு இன்னொரு கார்ட்போர்டில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை பேட்டர்ன் பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ண போர்ஷனில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பேட்டர்ன் பேப்பரை இது மேலே ஒட்டிக்கிறேன். வெளியே தெரிகிற போர்ஷனை பேட்டர்ன் பேப்பரும் உள்ள ஒயிட் பேப்பரும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கேலண்டர் அட்டையிலையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேலண்டர் அட்டையை பேஸில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கார்ட்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிறைய வெயிட் தாங்கும். அதனால தான் நான் கேலண்டர் அட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே கட்டையை வச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி மூணு பாட்டில் எடுத்திருக்கேன். இதோடைய நெக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பாட்டிலோடைய டாப்பை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் எல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி நல்லா மடித்து வச்சுருக்கேன். கட் பண்ண சைடில் கார்ட்போர்டு வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு பாட்டிலையும் பேட்டர்ன் பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பீட் அண்ட் ரோப் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாட்டிலில் டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டர்ன் பேப்பரை ஸ்டிக் பண்ணிட்டேன். குச்சி இல்லைன்னா கார்ட்போர்டை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டிலில் பேஸில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் பேங்கிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இது நான் பண்ண சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இதுவும் நான் பண்ணது தான்.
பேங்கிள்ஸ் வச்சு பார்த்தா வெயிட் தாங்காமல் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சைடில் கூழாங்கல் ஸ்கிக் பண்ணியிருக்கேன். வெளியில் உள்ள ரெண்டு சைட்லேயும் ஸ்கிக் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பிளாஸ்டிக் பாட்டிலில் நெயில் பாலிஷ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். க்ளோஸ்டு பாட்டிலில் என்னுடைய இயரிங்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறேன். கொஞ்சம் இயரிங்ஸ் மட்டும் இதில் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் எல்லாம் வெயிட் தாங்குது. கீழே பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக உங்ககிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லரி ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.